கிறிஸ்துக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, மற்றும் ஒரு புதிய பாடத்தோடு கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே ஐந்து பாடங்களை இந்த அக்கினி குப்பிக்குள்ளாய், கிறிஸ்துவோடு அக்கினி குப்பிக்குள் என்ற தலைப்பின் கீழாய் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வார பாடம் ஆறாவது பாடம், முழு ஆற்றலோடு கூட போராடுதல். ஒரு கசப்பான அனுபவத்தை அனுபவித்த ஒரு தகப்பனாரையும் ஒரு தாயாரையும் குறித்து, ரெண்டு வேறு குடும்பங்களை சேர்ந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் குறித்து ஒரு அழகான முன்னுரை ஒன்று கொடுக்கப்படுகிறது. ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு கசப்பான அனுபவம் சம்பவிக்கிறது. அவர்களுடைய பிள்ளைகளை இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட ஏற்படுகிறது. அதன் நடுவாக அந்த இரண்டு பேரும் பல நாட்களுக்கு பின்பதாக அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறது. இப்போ கடைசியாக சொல்லும்போது, ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கையின் அக்கினி குப்பிகளால் முற்றிலும் செயலற்று போவதற்கு பதிலாக முயற்சி அடையும்படி ஆவிக்குரிய மாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது. இந்த வார பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த கசப்பான அனுபவங்களை, இந்த அதிகப்படியான வெப்பத்தை நம்ம கடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு யாரெல்லாம் நமக்கு துணை நிற்கிறார்கள், என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு கூடும்படி சமூகத்தில் வருகிறோம். பரலோகத்தின் தேவன், இந்த அக்கினி குப்பி என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், நாங்கள் சந்திக்கக்கூடிய இந்த சோதனைகளை நாங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும், அந்த சோதனையின் மத்தியில் எங்களுக்கு என் ஆண்டவரே வேதத்தில் எப்படிப்பட்டதான முன்மாதிரிகளை முன்னோடிகளை நீர் வைத்திருக்கிறீர் என்பதையும், அதன் வழியாய் அவர்களை நீர் எப்படி பாதுகாத்தீரோ அதே போல் எங்களையும் பாதுகாப்பீர் என்ற நிச்சயத்தை நீர் எங்களுக்கு காட்டி கொண்டு வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. பரலோகத்தின் தேவன் கிருபையாக இருங்க. பாடத்தை நடத்த போகிற அன்பு போதகரை மறைத்து பரலோக தேவன் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளிலும் நம்மோடு கூட பாடத்தை விளக்கி அளிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி அவர்கள் நம்மோடு கூட இணைகிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். பாஸ்டர், ஏறக்குறைய ஆறாவது பாடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம், முழு ஆற்றலோடு போராடுதல் என்ற தலைப்பு. சரி, இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் என்ன, என்னெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம்? இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் கொலோசியர் 1:29 எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறேன். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனன வசனத்திற்கும் இந்த பாடத்தினுடைய தலைப்பு முழு ஆற்றலோடு போராடுதல். அப்போ இந்த அக்னி குப்பியினுடைய அனுபவத்தில் இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த அக்னி குப்பியின் அனுபவத்திற்கு, அல்லது அந்த அக்னி குப்பியின் அனுபவத்திலிருந்து அவர்கள் வெளியே கடந்து வருவதற்கு தங்களை எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், அப்படி தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவருடைய பக்கத்திலிருந்து நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு தேவன் என்னென்ன உதவிகளை எல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், என்னென்ன ஒத்தாசைகளை எல்லாம் ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறார் என்பதை குறித்து இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதுவும் ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார், ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். அந்த ஆவியானவர் என்னென்ன வகைகளிலே நமக்கு உதவி செய்கிறார், குறிப்பாக நமக்கு வருகிற அக்னி குப்பியினுடைய அனுபவம் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் மீது சாக்கு சொல்லிடக்கூடாது. சில நேரங்களிலே நாம் செய்கிற தவறுகளினாலே, நம்முடைய பாவங்களினால் கூட அந்த அக்னி குப்பியின் அனுபவத்திற்குள்ளாக நம்ம கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி நாம் பாவம் செய்து அந்த அக்னி குப்பியின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தாலும் கூட ஆண்டவரை நம்ம இறுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யாக்கோபனுடைய அனுபவம் நமக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் விடாமுயற்சி எடுத்து எப்படி ஆண்டவர் இடத்துல, ஆண்டவர் என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ற நோக்கத்தோடு ஆண்டவரை அவர் தொடர்ந்து தேவனோடு போராடினான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போராட்டம் ஒவ்வொருவரோடுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அந்த போராட்டத்தில் நம்ம எப்படி கடந்து வர போகிறோம் என்பதை தான் இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். நல்லதுங்க பஸ்டர், நல்லது. முதல் ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு நம்ம கடந்து வந்தோம் என்று சொன்னால், பல நேரங்களில் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் போது, ரொம்ப கனமான இருதயத்தோடு கூட நம்ம இருக்கும்போது, நம்மை தேற்றுகிற ஒரு நபரை நம்ம எதிர்பார்ப்பதுண்டு. பல நேரங்களில் தேற்றுகிறவர், தேற்றக்கூடிய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை மீண்டு வர வைக்கும். அந்த அழகான வார்த்தையே தன்னுடைய நாமமாய் கொண்டிருக்கிற தேற்றவாளனாகிய ஆவியானவருடைய பணி இந்த அக்கினி குப்பிக்கு நடுவில் எவ்விதமாக இருக்கிறது?
நல்ல ஒரு கேள்வி. இந்த ஆவியானவரை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். யோவான் 16 அதிகாரத்தில் அவர் சொல்கிற பொழுது, யோவான் 16:6 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து அந்த சீஷர்கள் மத்தியிலிருந்து எடுக்கப்படுகிறது, அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். அதனால் ஆண்டவர் அவர்களோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அதற்கு ஈடாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆவியானவரை அனுப்புகிறார். ஆவியானவர் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் குறிப்பாக அவருடைய ஊழியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துக்கு பிற்பாடு, மனுஷிக ஊழியத்துக்கு பிற்பாடு அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மை தேற்றுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார், செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ எப்படி அக்னி குப்பியில் இருக்கிற பொழுது அவர் நம்மை அந்த அக்னி குப்பியிலிருந்து கடந்து வருவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஒரு வேலையாக இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணும்பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்குறோம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்த பொழுது, இதே யோவான் புத்தகம் 8 ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுகிற பொழுது மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம யோவான் 8 நம்ம வாசிக்க முடியும். அப்போ இப்படி இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் அவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாவத்தை குறித்து அவர் வந்து அந்த பாவத்தை குறித்ததான நம்முடைய பாவ நிலையை குறித்ததான ஒரு சத்தியத்தை நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, வேறு என்னென்ன காரியங்களெல்லாம் அந்த ஆவியானவர் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதே யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை எப்படி அவர் சிட்சிக்கிறார், எப்படி இந்த அக்னி கூப்பின் அனுபவத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறார் என்கிற சகல சத்தியத்தையும் இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 14 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கேயே சொல்லப்பட்டிருக்குது. 16:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்க. இதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஆவியானவர் நாம் அக்னி குப்பியின் உள்ள அனுபவத்திலிருந்து கடந்து வருவதற்கு ஒரு பெரிய பங்கை அவர் அளிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாவம் நம்மிடத்துல இருந்து இருக்கிற பாவத்தை சுத்திகரிப்பதற்காகத்தான், அல்லது இந்த பாவ வாழ்க்கையை நம்ம வந்து அதிலிருந்து வெளியே வருவது தான் அக்னி குப்பையினுடைய ஒரு மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அந்த பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வை இந்த ஆவியானவர் தான் கொண்டு வருகிறார். அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய ஆவி உங்களோடு கூட என்றைக்குமே போராடுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த தருணத்தின் அந்த கிருபையின் காலம், தவணையின் காலம் முடிவடைவதற்கு முன்பதாக ஆவியானுடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த பாவமானாலும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவங்கள் பேசப்படுகிற தூஷணங்கள் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லும்போது, தொடர்ச்சியாக ஆவியானுடைய சத்தத்தை நம்ம கேட்காமல் இருந்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த சத்தம் கேட்பது ஒரு நாள் நிறுத்தப்படும். அப்போ நம்ம செய்வது சரியா தவறா என்பது கூட நமக்கு தெரியாமல் தவறுகளை பாவங்களை செய்து கொண்டே இருப்போம். அந்த நிலைக்கு நம்ம செல்லாமல் தடுப்பது ஆவியானுடைய சத்தமாக இருக்கிறது. அந்த சத்தத்தை அக்னி குப்பின் அனுபவத்திற்குள்ளாக இருக்கும்போது நம்ம கேட்க வேண்டும். நிச்சயமாக அப்போது தான் ஒரு சரியான திசையில் நம்ம செல்ல முடியும். நல்லது பஸ்டன், மிக தெளிவாய் சொன்னீர்கள். திங்கக்கிழமை பாடத்தில் அக்னி குப்பியில் தெய்வீக கூட்டணி. சரி, இந்த அக்னி குப்பியின் அனுபவம் வரும்போது வந்து சில நேரங்களில் யோபு கேட்டது போல் அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் எங்கே போனார். பல வீடுகளில் பெரும்பாலும் இந்த துக்க நிகழ்வுகள் சம்பவிக்கும் போதெல்லாம் இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா, இந்த ஆண்டவருக்கு புரியவில்லையா என்று பல பேருடைய குரல் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த சூழ்நிலை கடக்கும்போது தெய்வீகம் அவர்களை விட்டு பிரிந்ததாக, தெய்வீகம் கைவிட்டதாகவே சித்தரிக்கப்படும். சரி, இந்த அக்னி குப்பையின் அனுபவத்துக்கு நடுவாக தெய்வீகம் எப்படி நம்மோடு கூட இந்த அனுபவத்தின் மத்தியில் இருக்கிறது என்பதை புரிய வைங்களேன். நல்ல ஒரு அருமையான கேள்வி. அதாவது இந்த அக்னி குப்பையின் அனுபவத்தை நம்ம கடந்து வரணும், எப்படியெல்லாம் கடந்து வரணும்,
ஆவியானவர் எப்படி பாவத்தை குறித்து உணர்த்துவார் அப்படின்றத நம்ம படித்தோம். இங்கே தெய்வீக மனித கூட்டணி என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து இந்த அக்னி குப்பியிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்னா பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார். உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சரீரத்தில் இருக்கிற முள் நீங்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், மூன்று முறை அவர் இடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய பலவீனத்திலே ஆண்டருடைய பலனும் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டருடைய ஒரு குறுக்கீடாக இருக்கிறது. ஆனால் நாமும் அதே நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிரயாசப்பட வேண்டும். இதை குறித்து பேசும்போது கொலோசிய பட்டணத்தை எழுதும்போது கொலோசியர் நிருபத்தில் அவர் எழுதும்போது சொல்கிறார், 1:29 அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போ இங்கே ரெண்டு தெய்வீக மனித குறுக்கீடை இந்த வசனத்தில் நான் வாசிக்கலாம். அதாவது வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலன், அது அவருடைய பலத்தை ஆண்டவர் கொடுக்குற அவருடைய பலத்தின்படி, அவருடைய பலத்தை எனக்கு கொடுத்தாலும் கூட நான் எப்படி இருக்கிறேன்னா போராடி பிரயாசப்படுகிறேன். போராடி பிரயாசப்படுகிறேன்னா எதுக்கு போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதற்கு என்னால் முடிந்த வரைக்கும் நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை இன்னும் நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 Corinthians நாம் வாசிக்கின்ற போது 1 Corinthians நிருபம் 9:1 1 Corinthians 9:1 நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அங்கே 25 நாம் வாசிக்கின்ற பொழுது பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், இந்த ஒரு வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கு. எதுக்கு போராடுகிறேன்னா பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்படின்னா அழிவில்லாத கிரீடத்தை நம்ம பெறும்படிக்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, என்ன எப்படி இருக்கணும்னா பந்தயத்துக்கு போராடுகிறதை போல போராட வேண்டும். பந்தயத்தின் போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பந்தயத்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள் அந்த எந்த நொடியிலே அந்த துவங்குகிறார்களோ, அந்த துவங்குகிற நொடியிலிருந்து அந்த பந்தயத்தை முடிக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு இழைப்பார்களோ ஓய்வு என்பது கிடையாது. அதுதான் பந்தய போராட்டம். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பொழுது கடைசி வரைக்கும், கொஞ்ச நாளைக்கு நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு விருப்பம் போல் நான் வாழ்ந்துக்கிறேன், ஆண்டரை விட்டு நான் பிரிந்து வாழ்ந்துக்கிறேன், ஒரு வாரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் திருப்பி நான் ஆண்டர்கிட்ட நெருக்கமாக வரேன் அப்படின்னு சொல்லுவதற்கு இடமே கிடையாது. அதுதான் பந்தய போராட்டம். பந்தயத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த போராட்டத்தை அவர்கள் கடந்து வந்து அந்த ஓட்டத்தை அவர்கள் முடிக்க வேண்டும். அதனால தான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறதை நம்ம பார்க்க முடியாது. குறிப்பாக நம்ம பார்க்குற பொழுது லூக்கா 13:23 நான் வாசித்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, லூக்கா 13:24 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். பிரயாசம் போராடுதல், பிரயாசம் என்று சொல்லும் பொழுது இளைப்பாறுதல் இல்லாமல் ஒரு முழு முயற்சி எடுத்து முழுவதுமாக தங்களை அர்ப்பணிப்பது தான் அந்த பிரயாசத்துக்கு அது ஒப்பாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல எபிரேயர் புத்தகம் 12 நம்ம வாசித்தோம்னு சொன்னால் அங்கேயும் அதே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதே பார்க்க முடியும். 4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில், எதற்கு விரோதமாய் போராடணும்னா பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் வந்து ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ நமக்கு வருகிற போராட்டம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கோ அல்லது வேறு உதாரணமாக யோசேப்பு பாவத்துக்கு பாவம் செய்யத்தக்கதாக வந்த போராட்டம் அவருக்கு, அதிலிருந்து அவங்களுக்கு வந்த போராட்டத்தை போல நமக்கு அல்ல, இன்னும் வரல, நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதான போராட்டம் உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறது பார்க்க முடிகிறது. அதே போல் நாம் வந்து இந்த போராட்டம் என்று சொல்லும் பொழுது நம்மை நம்ம தக்க வைத்துக்கொள்ளும். இப்போ அதே நேரத்தில் இது என்னுடைய பலத்தினால் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லாமல் ஆண்டருடைய குறுக்கீடு அதில் இருக்கிற ஆண்டவர் நம்மை பலத்தை கொடுக்குறார். நாமும் முழு முயற்சி எடுத்து அந்த பாவத்துக்கு விலகுகிறவர்களாக நம்ம போராடி ஜெயிக்க வேண்டும். நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாய் சொன்னீர்கள். நிச்சயமாய் நம்மளுடைய இந்த பிரயாசத்தின் மத்தியில் தெய்வீகத்தினுடைய குறுக்கீடும் இருக்கிறது. தெய்வீகம் கொடுக்கக்கூடிய பலத்தில் தான் என்ன செய்ய முடியும், நம்ம போராட முடியும். சரி, செவ்வாய்க்கிழமை பாடம் கடும் பயிற்சி தரப்பட்ட சித்தம். ஆண்டவருடைய சித்தம் நமக்கு கடும் பயிற்சியை தடும் என்பது போல ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பயிற்சி இந்த பயிற்சி? கடும் பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஒரு
சுயத்தினால் நமக்கு வந்து அக்னி குப்பிகளை நம்ம தேடிக்கொள்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு சில உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆதியாகம 3:6 நாம் வாசிக்கின்ற பொழுது கண்களின் இச்சையினாலே அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த பழத்தை பார்த்து இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை பார்த்து இச்சத்தின் நிமித்தமாக அதை பறிக்க வேண்டும், அதை புசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்ததினால சாத்தான் தூண்டுகிற பொழுது அவங்க அந்த பாவத்துக்குள்ளாக விழுந்தார்கள்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் எல்லாரும் தேசம் முழுவதும் உலகத்தில் உள்ள அந்த தன்னுடைய தேசத்தில் உள்ள இராணுவ வீரர்கள் படை இராணுவ படை எல்லாம் போருக்கு போன சமயத்தில் தன்னுடைய இல்லத்திலே அவன் தரித்திருக்கும் போது தாவீது என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய கண்களின் இச்சையினால் அவன் உப்பரிகையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பத்சேபாலை அவன் இச்சித்தான், அது நிமித்தமாக பாவம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து நாம் நமக்கு தேடிக்கொள்கிற ஒரு அக்னி குப்பின் அனுபவமாக இருக்குது. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்வதில் நம்மை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதற்கு வசனத்தை நாம் வாசிக்கலாம் அப்படின்னா யாக்கோபு 1:14-15 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே மிக அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு 1:14 அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியே நம்ம 1 யோவான் 2 நம்ம வாசிக்கின்ற பொழுது 16 வசனத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கார் என்னென்னா, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சையும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஜீவனத்தின் பெருமை, இப்போ இது எல்லாமே நம்ம பார்க்குற பொழுது இது நிமித்தமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கடும் பயிற்சி நமக்கு வருவதற்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, கடும் பயிற்சியில் சில நேரங்கள் நமக்கு வந்து சில அசௌகரியங்கள் இருக்கும், சில நமக்கு விரும்பத்தகாத சில சூழ்நிலைகள் அமையும். அதுக்கு காரணம் நம்முடைய பாவம் நம்முடைய இச்சையுமாக இருக்கிறது அப்படின்றத முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் இதுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா, 1 பேதுரு நம்ம வாசிக்கின்ற பொழுது 13 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மனதின் அறையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டி கொண்டு நாம் தெரிந்து புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனையை அங்கே கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியும். நல்லதுங்க பாஸ்டர், நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை, பிரியமானவர்களே, நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்புதாக தொடர்ந்து நாம் திருவசனங்களை தியானிப்போம், தொடர்ந்து படிப்போம். சிறிய இடைவெளிக்கு பின்பதாக மீண்டும் நாம் தியானிக்கலாம். புதன்கிழமை பாடம் முழு அர்ப்பணிப்பு என்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. அர்ப்பணிப்பு என்று சொன்னாலே தியாகம், நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பது. சரி, இந்த முழு அர்ப்பணிப்பில் இந்த அக்னி குப்பியின் அனுபவத்தை நம்ம கடந்து கொண்டிருக்கும் போது முழுமையாக எப்படி நம்மை ஒப்பு கொடுப்பது, அந்த தியாகத்தை குறித்து சொல்லுங்களேன். நேற்றைய பாடத்தில் வந்து பிரயாசம் போராடுதல் என்று நம்ம பார்த்தோம். இந்த பிரயாசம் இந்த போராட்டம் அப்படின்ற இருக்கும்போது இதில் ஈடுபடுகிறவர்கள் எப்படி ஒரு போர் வீரர்களோ இராணுவர்களோ ஈடுபடுகிற பொழுது எந்தவித அவர்களுடைய சுய உணர்வுகளுக்கோ அல்லது சுய இன்பங்களுக்கோ அல்லது தேவைகளுக்கோ அவர்கள் முதலிடம் கொடுக்க மாட்டார்கள். அதே போல் சில தியாகங்களை அவர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக போராளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவ இந்த மாபெரும் போராட்டத்தில் போராளிகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய வேண்டும் அல்லது நமக்கு நேரிடுகிற சோதனைகளிலே நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம படிக்கின்ற பொழுது மத்தேயு 5:29 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வலது கை உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும். அப்போ
நமக்கு நல்ல ஒரு நன்மையான காரியங்களாக இருந்தாலும் கூட அது நம்மையும் தேவனை விட்டு பிரிக்கும் என்று சொன்னால் அவைகளை நம்ம என்ன செய்யணும், புறம்பே தள்ளி போடணும், அல்லது தேவனுக்கு மேலாக எதையும் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இதே 18வது அதிகாரத்தை மத்திய 18வது அதிகாரத்திலும் அங்கேயும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கும். மத்திய 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 8:9 நாம் வாசிச்சோம் அப்படின்னு சொன்னால், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கை உடையவனாய் அல்லது இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனமாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ இங்கே வந்து சரீரங்களுடைய அவயங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீ இரண்டு கைகளை வைத்து கொண்டு இரண்டு கைகளை உடையவனாயும் இரண்டு கால்களை உடையவனாயும் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை காட்டிலும் சப்பானியாய் நீ வந்து நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், லிட்டரலாக வந்து அங்கே வந்து ஊனமுற்றோர்கள் இருப்பார்களா அப்படின்றது அர்த்தம் இல்லை. நாம் இங்கே வந்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதை நாம் பார்க்கின்ற பொழுது சில தியாகங்கள் சில இழப்புகள் கிறிஸ்துவினத்தை நம்ம இழந்தாலும் கூட அந்த இழப்புகளோடு பரலோக ராஜ்யத்தை அடைவது மிக மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த இழப்புகளை காட்டிலும் நமக்கு கிடைக்கிற நித்திய வாழ்க்கை என்பது மிக மேலான ஒரு காரியமாக இருக்குது. அதற்காக நம்ம எதையும் இழக்கலாம் அப்படின்றது அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் என்று அங்கே சொல்லுகிறதே நம்ம பார்க்க முடியும். இப்போ இது ஒட்டுமொத்தமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டெம்பரன்ஸ், நம்ம எப்படி நம்ம சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம். யோபு 31வது அதிகாரம் 1வது வசனத்தை சொன்னது போல், நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன், இனி எந்த கன்னிகையும் பார்ப்பது எப்படி அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தை நான் வாசித்தோம் அப்படின்னா, மீண்டுமாக ஏற்கனவே அதில் 25வது வசனத்தை வாசித்தோம். இப்போ 9வது 27வது வசனம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம்27வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற என்னுடைய சரீரத்தை முழுவதுமாக நான் என்ன செய்கிறேன், ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அனுபவத்தோடு யாக்கோபுனுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய சகோதரன் ஏசாவினுடைய புத்திர சுவிகாரத்தை அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி அவன் வந்த பிற்பாடு ஆண்டவர் இடத்திலிருந்து ஒரு அங்கீகாரத்தை தேடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இடத்திலிருந்து என்னுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் நீ என்னை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, இரவு முழுவதும் தேவனோடு போராடுகிறான். அவனுக்கு தெரியல அந்த தேவதூதரோடு போராடுகிறான் என்பது. அவனுடைய தொடை சந்து சுளுக்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த வழியோடு அவன் தன்னுடைய மறுநாள் பார்க்கும்போது தன்னுடைய சகோதரனை பார்க்கும்போது அவன் நொண்டி நொண்டி போனான் அப்படின்னு வசனம் இருக்கும். அந்த வழியோடு அந்த தொடை சந்தத்தில் ஏற்பட்ட அந்த சுளுக்கின் வழியோடு என்ன செய்கிறான்னா, இரவு முழுவதும் ஆண்டவரை வந்து அவனுடைய இருக பிடித்து கொண்டு அவன் போராடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் அன்றைக்கு அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது. யாக்கோப் என்ற பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்று அவனுக்கு அந்த ஒரு பெயர் கிடைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஒட்டுமொத்த அனுபவத்தை நாம் பார்க்குற பொழுது ஆண்டவர் எப்படி நம்மை இந்த அக்னி குப்பினுடைய அனுபவம் நமக்கு எப்படி ஒரு விசுவாச பரீட்சையாக நமக்கு இருக்கிறது, அதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது நம்முடைய பங்கில் நாம் என்ன செய்யணும்னா, நம்ம வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சில ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதனால சில தியாகங்களை செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதையும் நம்ம அந்த சாக்ரிஃபைஸை நம்ம கடந்து வர வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களாக நாம் செய்கிற ஒரு காரியம் தேவனுடைய பலத்தை நாம் நாடி இருக்க வேண்டும். இவைகளை நாம் செய்தாலும் கூட இந்த அர்ப்பணிப்பான ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபட்டாலும் கூட இது என்னால் இயன்றது என்பதை நம்ம என்னால் தான் முடிந்தது என்பதை சொல்லாமல் முழுவதுமாக தேவனுடைய பலத்தினால் இதை செய்தேன் என்று நாம் சொல்லுகிற பொழுது தான் இந்த அக்னி குப்பினுடைய அனுபவம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக இருக்கும். சரிங்க பாஸ்டர், நல்ல அழகான விளக்கம் கொடுத்தீர்கள். கடைசியாக, விடாமுயற்சியின் அவசியம். இந்த அக்னி குப்பையின் அனுபவங்களுக்கு நடுவாக இந்த அர்ப்பணிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே போல் நிச்சயமாய் விடாமுயற்சியும் முக்கியம். இந்த ஒருவேளை நம்முடைய பிரயாசங்கள் ஓட்டங்கள் பவுலார் நிறைய இந்த பந்தயத்தை மையமாக வைத்தே சொல்கிறார். இந்த பந்தயத்தில் நீங்கள் சொன்னது போல் அந்த ஆரம்ப புள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னா விடாமுயற்சி. ஒருவேளை சில நேரங்களில் இந்த பந்தயத்தின் அடிப்படையில் சொல்லுகிறதை நம்ம நல்லா நிதானித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த எண்டிங் பாயிண்ட்டை ஒருவேளை வெற்றி சிறக்கில் முதல் நம்பராக வரலைன்னா கூட அந்த எண்டிங் பாயிண்ட் என்ன செஞ்சாலும் நம்ம தொட்டாக வேண்டும். சரி, மிக நல்ல பதில்களை சொன்னீர்கள் பாஸ்டர். நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த பாடங்களை படித்து கொண்டு வருகிற இந்த போராட்டத்தின் நடுவில்
இந்த அக்கினி குப்பியின் அனுபவத்தில் ஆறாவது பாடம் முழு ஆற்றலோடு கூட போராடுதல். இந்த முழு ஆற்றலோடு கூட போராடுகிற இந்த அனுபவத்தில் மிக முக்கியமான பணி என்னன்னு சொன்னால், நம்ம விடாமுயற்சியாய் போராடுகிற அந்த அனுபவம், அந்த எல்கை புள்ளியை தொடும் வரைக்கும். ஒருவேளை இதை மராத்தானுக்கு நம்ம ஒப்பிட்டோம் என்று சொன்னால், மராத்தானினுடைய நிறைவு வரைக்கும் அவர்கள் ஓடு. ஒருவேளை முதல் நபராக இல்லை இரண்டாவது நபராக மூன்றாவது நபராக வராமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பது அதை ஓடக்கூடியவர்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பணியாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய இந்த விசுவாச ஓட்டத்தில் பொன்னாக நாம் துலங்க வரைக்கும், இடைப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்காதவர்களாக விடாமுயற்சியோடு கூட போராடி ஆண்டவருடைய அந்த மேலான பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தோடு கூட நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். போதுகிறவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே ஆண்டவர் இந்த அக்னி குப்பின் அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் எங்களை எப்படி ஆவியானோரை கொண்டு வழிநடத்துகிறீர், நாங்களும் எப்படி முழு முயற்சி எடுத்து போராட வேண்டும் என்கிற பாடத்தை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியானது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் வழி நடத்தும். மீதமுள்ள நேரத்தை உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். இதில் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடங்களை தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்வோம். ரொம்ப முக்கியமான, ரொம்ப வித்தியாசமான பரிணாமத்தின் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேகருக்கு ஏற்படக்கூடிய கேள்வி, இந்த சூழ்நிலைகள் மத்தியில், இந்த நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் எவ்விதமாக இருக்கிறார், அவர் நம்மீது எவ்வளோ அனுபவித்திருக்கிறார், அதை எப்படி இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வது என்பதை தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து படிப்போம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.